ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொல்கத்தா தமிழ்ச்சி. வெஸ்ட் பெங்காலில் ரொம்ப பழமையான சர்ச்சுக்கு தான் வந்திருக்கோம். இந்த சர்ச் வந்து வட இந்தியா மற்றும் கிழக்கு இந்தியா, அதாவது பங்களாதேஷ் ஒன்றா சேர்ந்துருந்தப்ப முதல் முதல்ல கட்டின சர்ச் வந்து வட இந்தியா கிழக்கு இந்தியாவில் இந்த சர்ச் தான். அவ்வளோ பழமையான சர்ச் இது, அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு சர்ச் இந்த மாதிரி தான் இருக்குது. இது போர்ச்சுகீசியர்களோட கட்டிடக்கலையை வெளிக்காட்டுற விதமாக கட்டியிருக்காங்க. பெண்டலன்ற ஸ்டேஷனில் இறங்கி நம்ம அங்கேருந்து டோட்டோ பிடிச்சி 15 ரூபா ஒருத்தருக்கு அது அப்படி கொடுத்து நம்ம வந்தோம்னா இந்த சர்ச்சுக்கு வந்துடலாம். இப்போ சர்ச்சுக்குள்ளே வந்திருக்கோம். இது தான் என்ட்ரன்ஸ். பட் இது வழியாக நம்ம யாரையும் உள்ளே விடுறதில்லை, என்ன ரீசன் தெரில, பட் விடமாட்டுறாங்க. மேற்கு வாசல் இருக்குது, அது வழியாக தான் விடுறாங்க. இப்போ நம்ம போகலாம். போகிற வழியில் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டுலாம் நம்ம பார்த்துட்டே போகலாம். இயேசுவை பற்றின நிறைய காட்சிகளை வந்து அப்படியே என்ன சொல்கிறது, இது சிலை மாதிரியும் இல்லை, டிராயிங் மாதிரியும் இல்லை, ஒரு மாதிரியாக அப்படியே செட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் நிறைய காட்சிகளை வந்து சிலையாக வடிச்சிருக்காங்க. ஏஞ்சல் அது மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இங்கேயும் பலாமரம் இருக்குது, நிறைய பலாப்பழம் பழுத்திருக்கு பாருங்கள். இதெல்லாம் அப்படியே தாண்டி வந்தோம்னா ஒரு பார்க் மாதிரியான செட்டை அழகாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. சர்ச்சுக்கு வந்துட்டு இந்த பார்க்கில் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் போல, அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்த டைம் அப்படியே ஒரு மழை பெய்கிற கிளைமேட்டில் இருந்துச்சு. ஸோ அதோ காற்றும் நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்தது. போட்டிருக்காங்க பாருங்கள், 1599 இதை கட்டியிருக்காங்க. போர்ச்சுகீசியர்களால் கட்டப்பட்ட சர்ச் இது. 16ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் போர்ச்சுகீசியர்கள் வந்து இந்த பண்டல் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல தான் வந்து துறைமுகமாக பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ வந்து இந்த இடத்துல ஒரு நகரத்தை உருவாக்கி அங்கே வந்து கிறிஸ்துவர்கள், அதாவது கிறிஸ்துவ மதத்தை பரப்பி கிறிஸ்துவர்கள் நிறைய பேரை உருவாக்கணும் அப்படின்ட்டு முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் கட்டினது தான் இது. அந்த கதவு பாருங்கள், அதோடய பழமை உங்களுக்கு தெரியும், அவ்வளோ அழகாக இருக்குது இந்த கதவு. அதாவது சிலுவை போட்டு அந்த சிம்பிளோட அப்படியே அந்த பழைய கதவே தான் இன்னும் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இது வந்து சர்ச்சுக்குள்ளே நமக்கு அனுமதி கிடையாது, வீடியோவும் எடுக்க முடியாது. சர்ச்சை ஒட்டி வந்து இந்த மாதிரியான ரூம்கள் இருக்குது. இதில் வந்து துறவிகள் இருக்கிறதுக்கு, அதாவது இந்த பாஸ்டர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான ரூம்லாம் இருக்குது. அதை தாண்டி நம்ம உள்ளே போனோன்னா இந்த குகை மாதிரி ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. இங்கே வந்து இயேசுவோட சிலை வச்சுருக்காங்க. இங்கே மெழுகுவத்தி ஏற்றி வழிபடுறாங்க. இன்னும் ஃபோட்டோகிராஃபி தான் போட்டிருக்காங்க. போர்ச்சுகீசியர்கள் இந்த இடத்துக்கு வந்தப்போ நிறைய ஆதிவாசி மக்களை வந்து கிறிஸ்டினாக மாற்றிருக்காங்க. அவங்க தான் வந்து இங்கே ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உள்ளே நமக்கு அனுமதி இல்லை, நம்ம மேலே போய் பார்க்கலாம். மேலே போகிறதுக்கு எல்லாருக்குமே அனுமதி இருக்குது. நீங்கள் வந்தீங்கனாலும் போய் பாருங்கள். வாங்க நம்ம மேலே ஏறி போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு.
நம்ம உள்ள நுழையும் போது 1599 கட்டப்பட்டதாக போட்டிருக்கு. ஆனால் உண்மையிலே இந்த சர்ச் வந்து 1599 கட்டப்பட்டு ஷாஜகான் பேரரசர் காலமான 1632 ஒரு படையெடுப்பில் எரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் 1660 இதே இடத்துல அதே மாதிரி ஒரு சர்ச்சை கட்டியிருக்காங்க. பட் ஆனால் இவங்க இன்னும் கூட அந்த பழைய சுற்றுச்சுவர் இருந்தது அதெல்லாம் வச்சு இந்த 1599 கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லியே மெயின்டைன் பண்ணுறாங்க. மேலெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த பக்கம் பார்க்கும்போது இயேசு மேரி அவங்க இருக்கிற அந்த ஃபோட்டோலாம் வச்சுருக்காங்க. அங்கேயும் மெழுகுவத்தி ஏற்றி வழிபட்டுருக்காங்க. அப்படியே நம்ம நடந்து போய் பின்பக்கமாக பார்க்கலாம். இங்கேயும் இதே மாதிரி ஒரு ஃபோட்டோ ஏதோ வச்சுருக்காங்க. மேலேருந்து பார்த்தோன்னா கீழே இந்த கோயிலை கட்டினவங்க அவங்களோட நிறைய சமாதியெல்லாம் இருக்குது. எவ்வளோ இருக்குது பாருங்கள். இதுக்கு போகிறதுக்கு வழி இருக்குது, பட் ஆனால் அலோவ் பண்ணுறதில்ல. ஏன்னா சமாதியை வந்து டேமேஜ் பண்ணுறாங்கன்றதால யாரையும் அலோவ் பண்ணுறதில்ல. எப்படி இருக்குது பாருங்கள். எவ்வளோ இவங்க எல்லாமே வந்து போர்ச்சுகீசியர்களோட சமாதி தான் இதெல்லாம். நம்ம கீழே இறங்கி போகிறோம். மேலேருந்து பார்க்கறதுக்கு வியூ இப்படி தாங்க இருக்குது. சமாதிக்கு போகிறதுக்கான வழி இது தான், பட் ஆனால் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நம்மளை யாரையும் அலோவ் பண்ணுறதில்ல. கீழே இறங்கி வந்ததுக்கப்புறம் நிறைய ரூம் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த ரூம் வந்து அந்த காலத்தில் துறவிகள் அவங்களுக்கு தான் கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ வந்து இங்கே வந்து தங்கி சர்ச்சில் வந்து ப்ரேயர் பண்ணுறவங்களுக்கு கொடுக்குறாங்க. நிறைய ரூம் இருக்குது, நிறைய பேருக்கு தராங்க. நாங்கள் பார்த்தோம், நிறைய பேர் குடும்பம் குடும்பமாக தங்கியிருந்தாங்க. தண்ணி வசதி, பாத்ரூம் வசதி எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம சர்ச்சை விட்டு வெளியில் வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களை இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.